எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. அமீர் அவர்கள் எவ்வளோ நல்ல ஒரு டான்சர்னு நம்ம எல்லாருக்குமே முன்னாடிலேருந்து தெரியும். அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்லையும் இவருடைய ஆட்டத்துக்கு அளவே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த கும்பலில் ராஜு அவர்கள் அவருடைய வெறித்தனமான ஆட்டத்தை வேற லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணாருங்க. அதாவது இப்படிலாம் அவருக்கு ஆட தெரியுமா அப்படின்னு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவே இருந்தது. ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி ஒரு குத்தாட்டம் போட்டுறாரு ராஜு அவர்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி மிச்ச பேர்லாம் என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாவ்னி அவங்க பாட்டு ஜாலியாக ஒரு ரோட் ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்ரி திங் கோனா பி ஆல் ரைட் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் போட்டு சும்மா ஜாலியாக அவங்களோட டேஸே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஆக்டர் வருண் அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா, பீச்ல போய் ரொம்பவே மாசா சிக்ஸ் பேக்லாம் காமிச்சு போட்டோ ஷூட் பண்ணி ரொம்பவே கிளாஸா இருக்காரு. அண்ட் இப்ப வெளிவந்த பிக் பாஸ் கண்டிஷன் எல்லாருமே சோசியல் மீடியா ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் தாண்டி கூட ராஜு அவர்கள் அப்படி ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை ஆடினதுதான் யாருனாலும் மறக்க முடியாது. அண்ட் அந்த வீடியோ தான் சோசியல் மீடியா ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம் பேன் லெஃப்ட் பேன் அங்க வச்சிருக்காங்க, விலக்கி வச்சிருக்காங்க. ஏம்மா டேய் போமா, அம்மாவது வரி வந்துட்டான். நீ மொத வரி எழுத சொன்னா அது என்ன சொன்னா சரத்து கிட்ட காமெடி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ எப்போ புள்ள சொல்ல போ, டேய் எப்போ புள்ள வெல்ல போற, ஏலா பாட்டு எழுதிக்கறாங்க. ஏங்க பாட்டுலாம் எழுதுறாங்க, நான் உங்களை பத்தி அழகா எழுதிட்டு இருக்கேன். டேய் பாப்பா டேய் பாட்டு வரி எழுது. செலாம் என்ன செலாம் எழுது பாப்பா சொட்டி. இப்போ இது ஆன்டி மாதிரி பண்ண பண்ணு. எங்கள் அண்ணனை பற்றி நல்லா வருது. நீ நீல் கிரீஸ்ல நிற்கும் போது கீழே போயா ஜட்டியை திருப்பி போட்டு வண்டியா இன்னைக்கு ரொம்ப மூளை வேலை செய்யுது. போன தடவை ஒரு குலோப்ஜாம் மேட்டு சொல்லிட்டு போனேன், அதில் நான் எனக்கு குலோப்ஜாம் பார்த்தா அந்த நம்ப தான் வருது. ரொம்ப சரத்து நம்ம ரெண்டு பேரும் அடுத்து ட்ரெண்டிங் கப்பல் ஆகணும். முயற்சிகள் பண்ணி பண்ணி அவமானங்கள் நிறைய சந்திச்சதுனால சில காமெடியர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேட் ஹேபிட் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஒவ்வொருத்தட்ட போய் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் அவமரியாதையாக பேசுறது.